காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நேற்று பிரதோஷம் வெங்கடராமையர் என்கின்ற 64வது நாயன்மார் பற்றி பார்த்தோம். அதை தொட்டு வில்வம், அது இறைவனுக்கு எவ்வளவு உகந்தது அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்தோம். கடைசியில் பெரியவர் ஒரு பிரம்மஞானி அப்படின்னு நான் முடித்தேன். பிரம்மஞானிகள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், சொல்வது பலிக்கும் அப்படின்னேன். அப்படி என்ன பிரம்மஞானிகளுக்கு சிறப்பு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி. ஞானியில் அது என்ன பிரம்மஞானி அப்படின்னும் இந்த இடத்துல நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழலாம். கேட்டால்தான் பதில் கிடைக்கும், ஒன்றும் தப்பே கிடையாது. பட்டதாரி அப்படின்னு சொல்கிறோம், அதை கொஞ்சம் உயர்த்தி போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் கடந்தவர்களை நாம் வந்து என்ன சொல்கிறோம், அவருக்கு மருத்துவர் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம். அப்புறம் தகைசால் பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஒரு உயரத்துக்கு போக போக அந்த உயரம் தெரியணுங்கிறதுக்காக இப்படி புது புது பேர் வைப்பதை போல, ஞானிகளில் இதற்கு மேல் ஒரு உயர்ந்த நிலை இல்லை என்று சொல்லுகிற ஒரு உயரத்தை தொட்டுவிட்டவர்களை தான் பிரம்மஞானி அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொன்ன நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், சொல்வது பலிக்கும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் தானாக வந்து விடுகிறது. அதுக்கு சாட்சி பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒன்று. அதற்கு சாட்சியாக விளங்கி கொண்டிருப்பது இன்றைக்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிக்கை அப்படிங்கிற இடத்தில் இருக்கிற மகா பெரியவருடைய ஆலயம், அவருக்கென்று எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம். அந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சில சம்பவங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னாக்கா, பெரியவரை சுற்றி இருக்கின்ற சீடர்களிலே வேதபுரி அப்படிங்கிறவர், அவரை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். பெரியவர் ஒரு நாள் காலையில் தூங்கி எழுந்து எல்லா விதமான கடமைகளையும் முடித்து விட்டு ஆஸ்வாசமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது வேதபுரி கிட்ட சொல்கிறார், வேதபுரி நான் ஒரு கனவு கண்டேன். நானும் சில சந்நியாசிகளும் வந்தவாசி சாலை வழியாக போனபடி இருக்கிறோம். நடுவில் ஒரு பெரிய ஆறு, ஆற்றோரமாக நாங்கள் நடந்து போகிறோம். அப்படி நடந்து போகும்பொழுது அங்கே ஒரு வயல்வெளி, அந்த வயல்வெளிக்கு நடுவிலே ஒரு மணல் திட்டு. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. நான் உடனே அங்கே போய் அந்த இடத்திலே மையத்திலே அமர்ந்து கொள்கிறேன். எனக்கு அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே தோன்றவில்லை. இப்படியே காலமெல்லாம் இங்கேயே இருந்து விட்டால் என்ன அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு தான் கண்ட கனவை வேதபுரி கிட்ட சொல்லுகிறார் பெரியவர். இது அப்படியே பின்னாளில் பலித்தது. ஒரு நாள் பிரதோஷ மாமா தெய்வத்தின் குரல் வாசிக்கிறார், அதில் குமார சம்பவ காட்சி. பிரம்மபுத்திரர் நால்வர், அதில் சனத்குமாரர் என்பவர் ஒரு பிரம்மஞானி. இந்த பிரம்மஞானிகளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு பெரிது கிடையாது, சிறிது கிடையாது, மேல் கிடையாது, கீழ் கிடையாது, இடது கிடையாது, வலது கிடையாது, எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பார்கள். ஒரு கை நிறைய கூப்பை, இன்னொரு கை நிறைய தங்கம், ரெண்டையும் கொண்டு போய் இப்படி முன்னாடி வைக்கும் பொழுது இரண்டையும் சமமாக பார்ப்பார்கள். இது எவ்வளவு கஷ்டம், முடியுமா? சும்மா வார்த்தையில் சொல்லலாம், ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், தங்கம் தங்கம் தான், குப்பை குப்பை தான். இதெல்லாம் நமக்கு பிரம்மஞானியை பொறுத்த மட்டில் ஒன்றும் கிடையாது. எதையும் யாரும் எடுத்துன்னு போக போகிறதில்ல. தங்கத்தை எல்லோரும் மதிக்க போய் தான் மதிப்பு, அந்த மதிப்பு இருக்கு இல்லையா. இப்போ தங்கம் அபரிமிதமாக கிடைக்கிறது மண்ணை போலன்னு வச்சுக்கோங்க, அந்தோட மதிப்பு போயிடும். ரெண்டாவது, எனக்கு தங்கம் வேண்டான்னு எல்லோரும் முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. மனிதர்கள் இருக்க போய் அதை மதிக்க போய் தான் மதிப்பு. ஆனால் அந்த குப்பை சருகு இருக்கு இல்லையா, இதை எரித்து குளிர்காயலாம். ஆக பயன்பாடு இருக்கிறது அல்லவா, அது நம்மிடம் இருந்து தான் அதற்கு போகிறதே தவிர அது உண்மையில் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில் அதுவும் ஒரு வஸ்து, இதுவும் ஒரு வஸ்து, அதுவும் ஒரு வஸ்து. இந்த உண்மை தெரிந்தவன் பிரம்மஞானி. அதே போல் ஒரு மனிதன் மிக நல்லவனாக இருப்பதற்கும் அவனுக்கு காரணம் தெரியும், கெட்டவனாக இருப்பதற்கும் காரணம் தெரியும்.
அதனால் எல்லோரையும் சமமாக பார்ப்பார்கள். கோபம் என்பது அவர்களிடம் கிடையாது, ஆசை என்பது அவர்களிடம் கிடையாது, தடுமாற்றம் என்பது அவர்களிடம் கிடையாது. அவர்கள் மனம் ரொம்ப ஸ்திரமானது, உறுதியானது, நிலையானது, பதட்டம் இல்லாதது, தெளிவானது, தீர்க்கமானது. வார்த்தைகளில் சொல்லும்போது கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கின்ற இந்த விஷயத்தில் ஒன்று நம்மகிட்ட இருந்தாலும் நாம தான் ராஜா. ஆனால் இத்தனையும் கொண்டவன் பிரம்மஞானி, அப்படிப்பட்ட ஒருவன் தான் சனத்குமாரன். அந்த சனத்குமாரனை பார்ப்பதற்காக பார்வதி பரமேஸ்வரன் வருகிறார்கள். பிரம்மா விழுந்தடித்து கொண்டு வணங்கி வரவேற்கிறார். ஆனால் சனத்குமாரன் தான் பிரம்மஞானியாச்சே, அவன் விழுந்தடிச்சுன்னு வணங்கினாலே என்ன அர்த்தம்? சிவபெருமானே ரொம்ப பெருசாக நினைக்கிறான்னு அர்த்தம். அப்போது பெருது சிறிது வந்துடுறது இல்லையா, அதனால் அவன் தான் பிரம்மஞானியாச்சே. அதனால் எந்த நிச்சலனமும் இல்லாமல் வருகின்ற பரமேஸ்வரனையும் பார்வதியையும் பார்க்கிறான். அப்பாவை போல் வணங்கலை, அதுக்காக எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பதமாகவும் நடந்து கொள்ளவில்லை. காற்று வீசுவது போல், இலை உதிர்வது போல, இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவம் போல் அதை பார்க்கிறான். பார்வதிக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மரியாதை தெரியாத பையன்னு எழுந்து போயிடுறா. ஆனால் சிவபெருமான் வந்ததே சனத்குமாரனை பார்க்கறதுக்கு தான். ஏன்னா அவருக்கு ஒரு பிரம்மஞானி தேவை. பேச்சை கொடுக்குறார், பேச்சை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்குறார். அப்பா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் அப்படிங்கிறார். சிவபெருமானுடைய வரத்திற்கு எத்தனை அசுரர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தரிசனம் கிடைக்காதா, வரம் கிடைக்காதான்னு. இங்கே வலியை போய் கேட்குறார், நான் உனக்கு ஒரு வரம் தரேன்னு. ஆனால் சனத்குமாரர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு எதுக்கு வரம், எனக்கு என்ன தேவை இருக்கிறது, தேவை உள்ளவனுக்கு அல்லவா அது, நான் தேவை கடந்தவன், ஆகினாலே எனக்கு எந்த வரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ இன்னொன்று சொல்கிறார், ஆனால் இப்பொழுது நான் அப்படி சொல்ல போக உங்களுக்கு ஒரு குறை வந்து விட்டது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி நான் வேண்டான்னு சொன்னதுனால உங்களுக்கு வருத்தம் வந்து விட்டது, என்னால் அந்த வருத்தம் வந்து விட்டது. என்னால் ஒருத்தருக்கு வருத்தமும் வரக்கூடாது, அந்த வருத்தம் நீங்கணும். அப்போ நான் ஏதாவது செய்யணும், வேண்டுமானால் உங்களுக்கு நான் வரம் தருகிறேன், அந்த வருத்தத்தை நீக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இதுதான் பிரம்மஞானி. சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா நீ எனக்கு பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும், அதுதான் நான் கோரும் வரம் அப்படின்னு சொன்னார். ததாஸ்து அப்படின்னு சொல்லி அவருக்கு பிள்ளையாக முருகனாக சனத்குமாரர் வந்து பிறந்தார். இது கந்த புராணத்தினுடைய ஒரு பகுதி. பிரம்மஞானி அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமாக இந்த கதை. இதைத்தான் பிரதோஷம் மாமா இருக்கார் இல்லையா, அவர் தெய்வத்தின் குரலில் வாசிக்கிறார். இவருக்கு கூட ஒரு கனவு, அசுரர்களோடு சண்டை போடுவது போல. யாருக்கு? சனத்குமாரருக்கு. அந்த கனவு தான் முருகனாக பிறந்து அசுரபத்மனோடு சண்டை போட்டு அழிவுக்கு காரணமானது. அப்போ இவர்கள் கண்ட கனவு பலிக்கும், நினைத்தது நடக்கும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ பெரியவர் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த செஞ்சார் இல்லையா. அதுதான் பின்னாளில் அவர் அமரத்துவம் அடைந்து விட்ட பிறகு அந்த இடத்தை வாங்கி அங்கே ஓரிக்கை மிகப்பெரிய அளவில் கணபதி ஸ்தபதியை வைத்து கோவில் கட்டி இன்றைக்கு அங்கே நித்திய வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெரியவர் தன் வாழ்க்கையிலே சொல்லியிருக்கார், எனக்கு இங்கேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். ஆகினாலே அங்கே அவர் விருப்பத்திற்கு உட்பட்டு அங்கே பெரியவர் இருக்கிறார், அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம் செல்லுகின்றவர்கள் ஒரு முறை ஓரிக்கை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.